வீட்டில் காணாமல் போகிற பொருளை குலசாமி எப்படி கண்டுபிடிச்சி கொடுக்கும்? அந்த காலத்துலலாம் ஐயா வீட்டில் பொருள் திருடு போயிடுச்சு, ஆடு திருடு போயிடுச்சு, மாடு திருடு போயிடுச்சு, நகை திருடு போயிடுச்சு, வீட்டில் இருக்கிறவங்க காணாமல் போனாங்க அப்படின்னு வெத்தலையில் மை போட்டு அதை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. அது உண்மையா? உண்மையா இருந்திருக்கு, நடந்திருக்கு. சரி, வெத்தலையில் மை போட்டு அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது, அவங்க வணங்குற குலதெய்வம் அந்தளவு அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு. சரி, நம்ம வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போகுதுன்னு வைங்களேன், அந்த பொருளை நாம் கண்டுபிடிக்க நம்ம குலசாமி நமக்கு எப்படி உதவியாக இருக்கும்? நான் மற்ற விஷயங்கள்லாம் பேசலைங்க, நடந்த உண்மையை யதார்த்தத்தை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரி, குலசாமி தெரியல, குலசாமியை எப்படி கண்டுபிடிக்கிறோம், குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த குலதெய்வம் நினச்சிச்சு அப்படின்னா, என் பிள்ளைக்கு நான் இருக்கிற இடத்த காட்டி கொடுக்கணும்னு நினச்சிருச்சு அப்படின்னா, கனவுகளில் அங்க அடையாளத்தோட நான் இருக்கிற இடம் இது, நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆறு, மலை, ஏரி, மரம் அப்படிங்கிற எல்லாத்தையும் அடையாளங்காட்டி படம் போட்டு காட்டும். அந்த தெய்வம் முழுமையாக பேசுகிறதுனால அந்த அங்க அடையாளத்தை வச்சு நாம் தேடி போகும்போது அங்கே அந்த சாமி இருக்கும், நாம் கண்டுபிடிக்க முடியும். இப்படி குலதெய்வத்தை கண்டுபிடிச்சவங்க நிறைய பேர். இதே மாதிரி தான் நம்ம வீட்டில் காணாமல் போகிற பொருளை கூட குலதெய்வத்தோட அருளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு இது ஒரு சான்று. சரிங்க, என் வீட்டில் ஒரு நகை காணாமல் போயிடுச்சு. அந்த நகை காணாமல் போனது எப்படி, என்ன, ஏதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை. வீட்டில் இருந்தவங்க எடுத்தாங்களா, இல்லை வீட்டிலேருந்து வீட்டுக்கு புதுசாக வந்தவங்க எடுத்தாங்களா, இல்லை எப்படி போச்சு, ஏது போச்சுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலை. நான் அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, முதல்ல என்னுடைய குலதெய்வத்தை, என்னுடைய குலதெய்வத்தை என்கிட்ட நான் பேச வைக்கணும். இப்போ நான் ஒரு சாமியாடியாக இருந்தால் அந்த சாமி என்கிட்ட பேசும், இதுதானப்பா நடந்திருக்கப்பா அப்படிங்கிற அங்க அடையாளத்தை காட்டி கொடுத்துரும். ஒரு வீட்டில் நமக்கு ஒரு தீவினை நடக்குது அப்படின்னாலும் அந்த தீவினை என்ன நடந்திருக்கு, அது யார் காரணமாக இருக்குங்கிறத கூட குலசாமி கனவுல காட்டி கொடுக்கும். அதே மாதிரி அந்த தெய்வம் நம்மகிட்ட பேசுறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கடுமையான விரதம். இப்போ பொருள் வந்து இன்னைக்கு காணாமல் போயிடுச்சுன்னு வைங்களேன், இன்னைக்கு காணாமல் போன பொருள் இன்னும் எனக்கு ஒரு 7 நாளில் அல்லது 14 நாளில் 21 நாளில் எனக்கு எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 21 நாள் அல்லது 7 நாள் அல்லது 14 நாட்கள் கடுமையாக நாம் விரதம் மேற்கொண்டோம் அப்படின்னா, என் கும்பில் இருக்கிற என் குலசாமியில் ஒரு சாமி கண்டிப்பாக அதை காட்டி கொடுக்கும். சரிங்க, எப்படி காட்டி கொடுக்கும், எப்படி காட்டி கொடுக்கணும்னா, ஒரே ஒரு விஷயந்தான், கனவு தான், கனவுல தான் காட்டி கொடுக்கும். எப்படி காட்டி கொடுக்கும் அப்படின்னா, அந்த இருப்பிடத்தை, அந்த எல்லையில் இருக்க அந்த பொருளை காட்டி, இன்னாரு வந்தாங்க, இந்த நேரம் வந்தாங்க, இந்த அடையாளத்தோடு வந்தாங்க. எது மாதிரி அடையாளம், வெறும் கையில் ஒரு குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க, இல்லை ஒரு அமங்கலியாக வந்தாங்க, இல்லைன்னா ஒரு ஆண் ரெண்டு பெண், இது போன்ற ஒரு சில அங்க அடையாளத்தோட நாம் கடைப்பிடிக்கிற அந்த விரதத்தில் நம்ம சாமி கண்டிப்பாக கனவுல காட்டி கொடுக்கும். இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், நம்பித்தான் ஆகணும். நம்ம நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு மேலே ஒரு சக்தி வேணும். அந்த இறை சக்தி தான் நம்மளுடைய குலதெய்வம். நாம் பிடிக்கிற கடுமையான விரதம், நாம் உழைச்சி கஷ்டப்பட்டு எடுத்த பொருள் நம்மக்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னா, குலசாமி கூட நிற்கும். சரிங்க, இது ஒன்று கனவு. இல்லைங்க, யார்கிட்ட போய் அருள் வாக்கு கேட்கலாம்ல, அருள் வாக்கு கேட்டால் அவங்க சொல்லிடுவாங்கள்ல அப்படின்னாலும், வெத்தலையில் மை போட்டு காட்டி கொடுக்குற எவ்வளவோ மருளாடிகளும் நிறைய இருக்காங்க, அதே சமயம் குலதெய்வத்தை சுமந்து ஆடுற ஒரு சில சாமியாடிகளும் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இன்னொரு வழி என்ன அப்படின்னா, என்னுடைய கும்பலை, என்னுடைய குலதெய்வம் யார்கிட்டையாவது ஒருத்தவங்ககிட்ட முழுமையாக வரும்ல, அவங்ககிட்ட போய் சாமி கேட்கணும். எப்படி கேட்கணும், ஐயா என் வீட்டில் இது மாதிரி ஒரு பொருள் வச்சுருந்தோம், நாங்கள் எந்த ஒரு பழிபாவ செயல் யாரை வயிற்றுல அடித்து நாங்கள் அதை வாங்கலை, கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு கருமாயப்பட்டு நாங்கள் அந்த பொருளை வாங்கினோம், ஆனால் அந்த பொருள் இப்போ தொலைஞ்சிருச்சு, இதை நீ கண்டுபிடிச்சி கொடுக்கணும், இதை நீ கண்டுபிடிச்சி கொடுத்த அப்படின்னா உனக்கு தேவையானதை நான் கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த சாமிகிட்ட நம்ம அருள்வாக்கு கேட்டாலும், முழுமையாக 100% பேசுகிற தெய்வம் அந்த அருள்வாக்கில் அதை சொல்லி கொடுக்கும். சரிங்க, இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா,
ஒரு ஒரு உண்மை நிகழ்வு. ஒரு இடத்துல சாமி அழைக்கிறாங்க. சாமி அழைக்கும் போது நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் கூடுறாங்க. கூடும்போது அந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த அம்மா காதில் போட்டிருக்க ஒரு நகையை அந்த இடத்துல தொலைச்சிருது, தோட தொலைச்சிருது. அப்போ என்ன ஆகுது, அந்த அம்மா வெளியெல்லாம் தேடுது, எல்லா பக்கமும் போன இடம் வந்த இடம் எல்லா இடத்துலையும் தேடுது, அந்த நகையை கண்டுபிடிக்க முடியல. அங்கே சாமி அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. சாமி அழைச்சி சாமி ஆடி நல்லா ஆயுதத்தை தூக்கி அந்த சாமி வரும்போது இந்த அம்மா போய் வழியை மறைக்குது. எப்படி வழியை மறைக்குது, நான் உன்னைய வணங்க வந்தேன், உன்னைய வணங்க வந்த இடத்துல என்னுடைய தோடு என்னுடைய நகையை காணா, என் நகையை நீ கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் நீ இந்த எல்லையை விட்டு நீ போகணும்னு அந்த அம்மா மறிச்சிருச்சு. அப்போ அந்த இடத்துல அந்த அம்மா கொடுத்த முக்கியத்துவம் என்ன தெரியுமா, அந்த தெய்வத்தை விட அந்த நகைக்கு. அப்போ அந்த இடத்துல அந்த தெய்வத்தை சுமந்து வர்ற அந்த சாமியாடி அருள்வாக்கு சொல்கிறாரு. எப்படி 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 சொல்கிறாரு, நான் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் என் வாகனத்தை என் வெண்புறவி ஏறி நான் பவனி வர்றேன், நீ என்னை மறுச்சு நீ கேட்குற பரவாயில்ல, என் பிள்ளையா நீ ஆயிட்ட, இருந்தாலும் சொல்கிறேன் கேட்டுக்க, உன் நகை உங்ககிட்ட திரும்பி வராது. உன் நகையை எடுத்தது ஒரு கன்னி, அந்த கன்னி அந்த நகையை எடுத்த கன்னி இனிமேல் இந்த எல்லையில் மிதிக்காது, ஆனால் உன் பொருள் உனக்கு திரும்ப கிடைக்காதுன்னு அருள்வாக சொல்லிட்டு உக்கிரமாக ஓ கோபமாக ஒரு அவயத்தை போட்டு அந்த சாமி ஆடி போகுது. அப்போ அந்த இடத்துல அந்த தெய்வம் எப்படி சொல்கிறது அப்படின்னா, உன் நகையை எடுத்தது ஒரு கன்னி, அந்த கன்னி செஞ்ச தவறுக்கு இனி இந்த எல்லையில் மிதிக்காது, ஆனால் உன்னுடைய நகை உனக்கு திரும்பி வராது, அதுக்கு பலனாக எந்த பொருளை எடுத்த அந்த எடுத்தவங்க இனிமேல் இந்த எல்லையில் வரவே மாட்டாங்க, அதுக்கு நான் உனக்கு உத்தரவாதம்னு அந்த சாமி அந்த இடத்துல அருள்வாக்கு சொல்லிட்டு போகுது. இதுவும் ஒரு சான்று. எப்படி அந்த தெய்வத்துக்கு தெரியும், அந்த சாமியை அடிக்க தெரியும், இது மாதிரி தான் நம்ம குலசாமி அதுக்கு ஒரு வழியை காட்டி கொடுக்கும், கண்டுபிடிச்சி கொடுக்கும்னு சொல்ல வரேன். சரிங்க, ரெண்டே விஷயந்தான், நம்ம வீட்டில் ஒரு பொருள், வீட்டில் காணாமல் போன பொருள் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நாம் கடுமையாக பிடிக்கிற விரதம் மூலியமாக கனவுல இன்னாரு அப்படின்னு அங்கே அடையாளத்தோடு அந்த சாமி காட்டி கொடுக்கும். இன்னொன்று, அருள்வாக்கு கேட்கறது மூலமாக அந்த சாமி நமக்கு அதை அடையாளத்தை கண்டுபிடிச்சி கொடுக்கும்னு இந்த இரண்டு உண்மை நிகழ்வுகளை அன்பர்கள்ட்ட சொல்லி, கண்டிப்பாக குலதெய்வத்தை நம்பினவங்களுக்கு உழைச்ச பணம் அவங்கள விட்டு பறிபோகாது, அவங்ககிட்ட கண்டிப்பாக வரும், அதுக்கு குலதெய்வம் கூட நிற்கும்னு சொல்லி, நன்றி வணக்கம், மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.